ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் மானசாஸ் கிச்சன். ஸோ இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள், ஸ்பாஞ்சி, யம்மி அண்ட் சாஃப்டான கேக். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பவுலில் நான் சில ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 கப் கிட்ட வரணும், அதுதான் மெஷர்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாதாம் அண்ட் கேஷ்யூவை நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி தான் சேர்த்துக்க முடியும். அதே போல் டேட்ஸையும் நம்ம சீடை எடுத்துட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண பாதாம், கேஷ்யூஸ், டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அது டோட்டலாக உங்கள் விஷ் தான். இப்போது இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மினிமம் 4 ஹவர்ஸ்க்காவது நீங்கள் இதை ஊற விட்டுருணும். இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நல்லா, இந்த கிரேப்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ளம்ப் ஆகிருக்கு. ஸோ நல்லா ஊறிட்டுச்சு. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் நான் 1/2 கப் சுகர் நமக்கு இந்த ஃபுல் கேக்குக்கு தேவை. இந்த சர்க்கரையில் 1/4 கப் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அண்ட் 1/4 கப் வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இன் டோட்டல் 1/2 கப் சுகர் நமக்கு தேவை. இந்த கேக்கை எந்த குவான்டிட்டியில் செஞ்சாலுமே இதுதான் வந்து ரேஷியோ. எந்த குவான்டிட்டி அளவு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கிங்களோ அந்த குவான்டிட்டியில் 1/2 வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும், அண்ட் 1/2 வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பேனில் சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறினதும் 2 டேபிள்ஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுக்கிட்டதும் உடனே ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா இந்த கேரமலைஸ் சுகர் வந்து இன்னும் தீஞ்சிரும். ஸோ இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த நேரத்தில் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் இல்லையா, 1/2 கப் சர்க்கரையில் 1/4 கப் வந்து நம்ம கேரமல் சுகர் பண்ணி எடுத்துக்க போகிறோம், அண்ட் 1/4 கப் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1/4 கப் பவுடர் பண்ண சுகரை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பவுடர் சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதில் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம், அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கிட்ட பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அண்ட் 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாத நேரத்தில் நம்ம 1/4 கப் வச்சு கேரமலைஸ் பண்ண சுகரை இப்போ சேர்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம 4 hours கிட்ட ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் ஆரஞ்ச் ஜூஸ் இதை கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கன்சிஸ்டன்சின்றது இருக்கணும். கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ ரொம்ப திக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கேக் பேன் எடுத்திருக்கேன் அண்ட் இதை பட்டர் அண்ட் மைதாவில் வந்து கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த கேக் பேட்டரை நம்ம கேக் பேனில் ஊற்றிக்க போகிறோம். இப்போது இந்த கேக்குக்கு மேலே நம்ம கொஞ்சம் கார்னிஷ் பண்ண போகிறோம். நான் இங்கே ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே 2 டீ ஃப்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் அண்ட் கொஞ்சமாக கேஷ்யூ கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் அவன் ஆர் மைக்ரோவேவில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30-45 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் எப்படி இந்த கேக்கை பேக் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவன்லேருந்து எடுத்தாச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அவனில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ டூத்பிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத்பிக் க்ளீனாக வந்துருச்சு. ஸோ அப்படின்னா இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை இந்த பிளேட்டுக்கு நம்ம இப்போ இந்த கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடணும். நான் இங்கே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக இந்த கேக்கை கூலாக விட்டுட்டேன். இப்போது இந்த கேக்கை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் யம்மி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் ரெடி. இப்போ இதை கட் பண்ணும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது ஸ்பாஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கோட கலருமே நல்லா வந்திருக்கு. இந்த கலர் நல்லா இப்படி வரத்துக்கு தான், ஒரு டார்க்கான கலராக வரத்துக்கு தான் நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம சாஃப்ட் ஸ்பாஞ்சி யம்மி அண்ட் டேஸ்டியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் ரெடி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.